எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம இங்கிலீஷ் கிராமர் சப்ஜெக்டில் சந்திக்கிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக கிடைக்கும். ஓகே, இப்போ கிளாஸுக்கு போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், தமிழில் வந்து நிகழ்கால தொடர் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஷார்ட்கட் சீட் ஷீட் வச்சுருக்கேன், பட் இதுக்கு லாஸ்ட்டாக வருவோம். ஓகே, நிகழ்கால தொடர் வினை அப்படின்னா என்னென்னா, இப்போது கரண்ட்டாக என்ன நடந்துட்டுருக்கோ அதை பற்றி சொல்கிறது தான் வந்து நிகழ்கால தொடர் வினை. கரண்ட்டாக நடக்கிறத பற்றி இருக்கலாம், கரண்ட்டாக என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். அதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ வாட் ஆர் யூ டூயிங் நவ், அதுக்கு ஒருவேளை நீங்கள் பாசிட்டிவாக பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் அதுக்கு ஆன்சர். சப்போஸ் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஐ எம் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஐ தான் வந்து சப்ஜெக்ட் அண்ட் ஆம்ன்றது ஆக்சிலரி வெர்ப். ஆக்சிலரி வெர்ப்ன்றது பி அப்படின்ற ஒரு வெர்ப், பிஇ அப்படின்றது அதுவே மெயின் வெர்பாகவும் வரலாம், பட் இந்த இடத்துல அது ஆக்சிலரி வெர்பாக வருது. ஸோ பிஇயோட ஃபார்ம் தான் வந்து ஆம் இஸ் ஆர். ஐ ஆம் ஒர்க்கிங், ஷீ இஸ் ஒர்க்கிங், தே ஆர் ஒர்க்கிங். பார்த்தீங்கன்னா எல்லா வேர்ப்லேயும் ஐஎன்ஜி சேர்த்துக்கணும் முக்கியமாக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில். தேர் ஆர் சம் எக்ஸப்ஷன்ஸ், ஒரு சில வேர்புக்கு வந்து ஐஎன்ஜி போட மாட்டோம், அது என்னன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் பெரும்பாலான வேர்ப்ஸுக்கு எல்லா வேர்ப்ஸுக்கும் ஐஎன்ஜி ஆட் பண்ணணும் அண்ட் சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும். இஃப் யூ ஆர் சேயிங் அன் ஆன்சர், நீங்கள் ஆன்சர் சொல்ல போகிறீங்கன்னா சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு அண்ட் ஆக்சிலரி வேர்ப் செகண்டு. ஐ ஒர்க்கிங் அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஐ ஆம் ஒர்க்கிங் அப்படி சொல்லணும், ஹீ இஸ் ஒர்க்கிங். ஓகே, இப்போ பாசிட்டிவான அஃபிர்மேட்டிவான ஆன்சர்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ இதே இது நெகட்டிவாக சொல்கிறதுனா எப்படி, நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் மேல் நடுவில் வந்து நாட்டுன்னு சேர்த்துக்கணும், அவ்வளோதான். வேர்புக்கு முன்னாடி நாட் வரும், மிச்சபடி சப்ஜெக்ட் ஆக்சிலரி வேர்ப் நாட்டு வேர்ப். வேர்ப் வந்து ஐஎன்ஜியில் முடியணும், சேம் ஃபார்முலா, பட் நாட் மட்டும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஐ ஆம் நாட் ஒர்க்கிங், ஹீ இஸ் நாட் ஒர்க்கிங், வி ஆர் நாட் ஒர்க்கிங் அப்படி சொல்லிடலாம். ஸோ இந்த ஒர்க்கிங்க்கு பதிலாக நீங்கள் டான்ஸிங் கூட சொல்லலாம், வி ஆர் நாட் டான்ஸிங். எனி வேர்ப், வேர்ப்னா ஆக்ஷன் இல்லையா, அது கூட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். அடுத்தது என்ன இருக்குது, இன்ட்ரோகேட்டிவ். இன்ட்ரோகேட்டிவ்னா ஒரு க்வெஸ்டினாக எப்படி கேட்குறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இதில் ஒரே ஒரு இந்த ஃபார்முலாவில் ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, சப்ஜெக்டும் ஆக்சிலரி வேர்பும் ஸ்வாப் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வேர்ப் தான் போடணும், அப்புறம் தான் சப்ஜெக்ட், மிச்சபடி வேர்பு ஐஎன்ஜி எல்லாமே சேம் தான். ஆம் ஐ ஒர்க்கிங்? ஸோ கேட்கும் போதே க்வெஸ்சன் வந்துருச்சு, இஸ் ஈ ஒர்க்கிங், ஆர் யூ ஒர்க்கிங், ஆர் தே ஒர்க்கிங், க்வெஸ்சன் வந்துருச்சு ஆல்ரெடி. சில பேர் என்ன கேட்பாங்க, ஹீ இஸ் ஒர்க்கிங்கா அப்படின்னு அவங்களா ஒரு க்வெஸ்சன் உருவாக்குவாங்க. ஸோ அப்படி அது தப்பு, ஹீ இஸ் ஒர்க்கிங்னா இட் இஸ் அன் ஆன்சர். அவங்க ஒர்க் பண்ணுறாங்களான்னு தெரியணும்னா இஸ் ஹீ ஒர்க்கிங் அப்படி தான் கேட்கணும். ஸோ ஆக்சிலரி வெர்ப் பிகினிங்கில் வந்துடணும், இதுதான் ரூல் இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் அ க்வெஸ்டின். அடுத்தது என்ன, இது மூணு டிஃப்ரெண்ட் இதையும் நம்ம இப்போ பார்த்ததையும் ஒரே இதில் பார்க்குறோம். இப்போ ஆர் யூ ஒர்க்கிங் அப்படின்னு நம்மளை கேட்டாங்கன்னா ஒன்று பாசிட்டிவாக சொல்லலாம், எஸ் ஐ எம் ஒர்க்கிங், நோ ஐ எம் நாட் ஒர்க்கிங். ஸோ இது எப்பயுமே நம்ம ஒரு நல்ல பழக்கமாக வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு எஸ் ஆர் நோ அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து முதல்ல அந்த சஸ்பென்ஸை உடச்சி ஒரு ஆன்சர் சொல்லிடணும். ஆர் யூ ஒர்க்கிங்னா எஸ் இல்லைன்னா நோ அப்படி சொல்லிடணும், அப்புறம் எஸ் ஐ எம் ஒர்க்கிங், நோ ஐ எம் நாட் ஒர்க்கிங். ஏன்னா ஒன் வேர்டில் யாருக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது, அது மரியாதையாக இருக்காது இல்லையா, எஸ் ஆர் நோ சொல்ல முடியாது. ஸோ ஐ எம் ஒர்க்கிங், ஐ எம் நாட் ஒர்க்கிங்.
அண்ட் ஒரு சில வேர்புக்கு வந்து ஐஎன்ஜி போடக்கூடாதுன்னு நான் சொன்னேன் பிகினிங்கில். அந்த மாதிரி வேர்ப்ஸ் பேர் வந்து ஸ்டாட்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிவ் வேர்ப்ஸுன்றது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்ஷன் கிடையாது, தே எக்ஸ்பிரஸ் அ ஸ்டேட் ஆர் கண்டிஷன். இப்போ எப்படின்னா ஒரு பிலீவ் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அன் ஆக்ஷன். லவ்ன்றது வந்து ஆக்ஷன் கிடையாது. லைக்கு, அண்டர்ஸ்டாண்ட் இதெல்லாம் வந்து ஆக்ஷன் கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட் ஆர் கண்டிஷன். அந்த மாதிரி இதில் நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் இதை அடிச்சிருக்கேன். இது வந்து மிஸ்டேக் இது. ஓகே, ஐ ஆம் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லக்கூடாது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். சிம்பிள் ஃபார்ம்லேயே சொல்லிடலாம் இதை. இந்த மாதிரி வேர்ப்ஸை சிம்பிள் ஃபார்மில் சொல்லணும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்னு இதுகளுக்கு கிடையாது. அதே மாதிரி லைக்கிங் அப்படின்னு கிடையாது, ஐ லைக் சீஸ். பிலீவிங் அப்படி சொல்லக்கூடாது, ஹீ பிலீவ்ஸ் இன் காட். He is believing in God, அப்படி சொல்லக்கூடாது, He believes in God. பிகாஸ் இதெல்லாம் வந்து ரெகுலர் ஆக்ஷன் வேர்ப்ஸ் கிடையாது. இன்னும் மேலும் சில மிஸ்டேக்ஸை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். தே வெயிட்டிங் ஃபார் யூ அப்படி சொல்லக்கூடாது, தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ டு ஃபார்ம் அ கண்டினியூஸ் டென்ஸ், ஐஎன்ஜி ஆட் பண்ணோம், பியோட ஃபார்ம். ஸோ பீன்றது தான் இங்கே ஆறாம் ஆறு. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படி கேட்கக்கூடாது. ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா, க்வெஸ்டின் கேட்கும் போது ஆக்சிலரி வெர்ப் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். ஆக்சிலரி வெர்ப் வந்து இங்கே ஆர். ஸோ ஆர் தே வெயிட்டிங் ஃபார் யூ அப்படி மாறணும். டூ தே வெயிட்டிங் ஃபார் யூ அதுவும் தப்பு. சேம் ஆன்சர் தான், ஆர் தே வெயிட்டிங் ஃபார் யூ அப்படி பண்ணணும். வேர் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ, எங்கே உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் வேறுன்றது ஃப்ரெண்டில் வரணும், அது ஓகே. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு இங்கே வந்தது தப்பு. சப்ஜெக்ட் வந்து எப்பயுமே க்வெஸ்டினில் ஆக்சிலரி வெர்புக்கு வழிவிட்டணும். ஃபஸ்ட்டு ஆக்சிலரி வெர்ப், தென் சப்ஜெக்ட். வேர் ஆர் தே வெயிட்டிங் ஃபார் யூ பாரு, கேட்கும் போதே கேள்வி மாதிரி இருக்குது. ஷீ டசன்ட் வாட்சிங் டிவி, இதுவும் தப்பு. ஷீ இஸ் நாட் வாட்சிங் டிவி, அதான் கரெக்ட். அடுத்தது சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எக்ஸாம்பிள். ஹீ ஷீ இஸ் க்ரைங், ஹீ இஸ் டாக்கிங், த பேபி ஸ்லீப்பிங், வி ஆர் விசிட்டிங், இப்படிலாம் சொல்லலாம். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து கேன் பி யூஸ் டு எக்ஸ்பிரஸ் சம்திங் ஹேப்பனிங் ரைட் நவ், இப்போ நடக்கிறத பற்றி சொல்லலாம். ஆர் எக்ஸ்பிரஸ் சம்திங் தட் இஸ் நாட் ஹேப்பனிங் ரைட் நவ், அதாவது நெகட்டிவாக சொல்லலாம். ஸோ ஹீ இஸ் நாட் ஸ்டாண்டிங், ஆன்தனி இஸ் சிட்டிங் இன் த சேர், யூ ஆர் நாட் வாட்சிங், ரோஸ் இஸ் ரீடிங் அ புக். So present continuous can also be used to show that something will or will not happen in the near future. அதாவது ஃப்யூச்சருக்கும் இது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். நியர் ஃப்யூச்சர் தான், ரொம்ப ஃப்யூச்சர் கிடையாது. சம்திங் வில் ஆர் வில் நாட் ஹேப்பன் இன் த நியர் ஃப்யூச்சர். ஷீ இஸ் நாட் கோயிங் டு த கேம் டு நைட், அதாவது இன்றைக்கி ராத்திரி போகலை, அவங்க போகிறதா இல்லை. ஹீ இஸ் மீட்டிங் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் ஸ்கூல், அதாவது நியர் ஃப்யூச்சர். Are you visiting your cousin this weekend? Are you visiting is a question. I am not going to the meeting after work. இது ஒரு answer. So, are you going to play? Is John playing football today? Okay.